வணக்கம், இந்திரா கிச்சன்ல இருந்து உங்க இந்திரா அம்மா பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ரெசிபினா காலிஃப்ளவர் சில்லி. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படியே போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 10 பட்டாணி கொஞ்சோண்டு இருந்தது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு தேவையானதை நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் சுடுதண்ணி போட்டு அதில் அலசிட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது வந்து ரெட் சில்லி, அதாவது மிளகாத்தூள், இது வந்து சிக்கன் 65 ஒரு ஸ்பூனு தூள், சிக்கன் 65 தூள் ஒரு ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு 3 ஸ்பூன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ வந்து தூள் கொஞ்சம் போடணும். இதை எடுத்துகிட்டு வரேன். தூள் கொஞ்சோண்டு போட்டால் போதும், ஏன்னா 65ல இருக்கும். ஏன்னா இதுக்கும் ஏற்கனவே நம்ம உப்பு தண்ணியில் போட்டு தான் வச்சுருக்கோம். கொஞ்சமாக போட்டால் போதும், சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். பத்தலைன்னா கூட நம்ம அதுக்கெல்லாம் தேவைப்படும், அப்போ கூட போட்டுக்கலாம். பதக்கம் கொஞ்சம் தேவைப்படும். இது பொறிச்சு எடுக்கிறது தான். இது கொஞ்சம் நேரம் நல்லா அப்படி விரட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது மாதிரி ரொம்ப வேக வைக்கக்கூடாது, சுடு தண்ணியில் போட்டால் போதும் காலிஃப்ளவர். ஏன்னா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் நேரம் நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டிங்கனாலே அது நல்லா அந்த சுடு தண்ணியில் வந்து நல்லா இதுவாகிடும், வதங்கின மாதிரி ஆகிடும். லேசாக தண்ணி கூட லேசாக தெளிச்சு நல்லா அது நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்க. நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அது போடுறதுக்கு வந்து வெங்காயம், நம்ம சில்லி சிக்கனுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு வெங்காயத்தை 4 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கணும், எடுத்து வச்சுக்கணும். பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு கொடமிளகா வேணுன்னா போட்டுக்கலாம், தேவைப்பட்டால். நான் எடுக்கலை. இது வந்து சில்லி, நம்ம பச்சை மிளகா வந்து இந்த வாட்டத்தில் கட் பண்ணிவிட்டு அந்த விதையெல்லாம் ஊற்றுட்டு வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை. நான் இப்போ இது ஊறட்டும். இது வந்து ரெட் சில்லி சாட்ஸு, இது சோயா சாட்ஸு. நான் தாளிக்கும் போது காக்குறேன். இந்த பொறிச்சு எடுத்துக்கிட்டு உங்களை நான் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன். கொஞ்சம் நேரம் இது ஊறட்டும். இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு, நம்ம கலந்து வச்சது ஊறிடுச்சு. பட்டாணி காலிஃப்ளவரும் இப்போ வந்து இது எண்ணெயும் காஞ்சிடுச்சு. எண்ணெய் வந்து நேற்று வடை சுட்டேன், அந்த எண்ணெயிலேயே போட்டு போகிறேன். இப்போ போட்டுக்கலாம், எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். சேவக்காய் வேக வச்சு வச்சுக்கோங்க. நம்ம காலிஃப்ளவர் பக்கடா எப்படி பொரிப்போம் அது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தாளிக்கும் போது காமிக்கிறேன். நல்லா கொஞ்சம் நல்லா சேவக்கணும். இப்போ வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் தான் போட்டுக்கேன், கொஞ்சம் மீதி எடுத்துட்டேன்.
இது பூண்டு போட்டுக்கலாம் பொடியா கட் பண்ணா பூண்டு பூண்டு கொஞ்சம் சேவந்த உடனே கொஞ்சம் லேசாக வரம்னா போதும் இப்போ பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி விதையெல்லாம் ஊற்றிட்டு வச்சுக்கோம்ல அது போட்டுக்கலாம் குடமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் கிடைக்கல இப்போ வந்து வெங்காயம் வந்து நம்ம இதழிலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கணும் இதை வந்து சேர்த்துக்கலாம் இதுவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சோயா சாஸ் சேர்க்கலாம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கேன் கொஞ்சம் வதம் கட்டும் சில்லி சேர்க்கும்போது போடுறேன் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த பொறுத்து வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர் தக்காளி அதை வந்து நம்ம இதை சேர்த்துக்கோம் நல்லா அதை சாப்பிடுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு இது மாதிரி செஞ்சுட்டு ரசம் சாம்பார் அது மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி சில்லியாக தாழ்த்துக்கணும் காலிஃப்ளவர் சில்லி இப்போ கொத்தமல்லி தூக்கலாம் இது வந்து வெங்காயம் நிறைய வேக வேண்டாம் ஒரு 3/4 ஏக்கர் வேணா நல்லா கிறிஸ்பியாக பல்லில் கடிக்கும்போது நாற்று நிறைய இருந்தால் நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்போ கொத்தமல்லி தூக்கலாம் இது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவு நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது நல்லது ஏன்னா கடையில் வாங்குறது வந்து இந்த அஜினமோட்டர் மாதிரிலாம் சேர்ப்பாங்க நம்ம வந்து நேச்சுரலாக செய்கிறோம் இது மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அம்மா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க காலிஃப்ளவர் சில்லி ரெடி